உன் உடலை பெருக்கிக் கொள்வதற்காக இன்னொரு உயிரை கொன்று அதோடைய ஆத்மாவை பிரித்து அந்த ஊனினை நீ தின்கின்றாயே. இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் பாரபட்சம் இல்லாமல் அருள் செய்கின்ற இறைவனாக உன்னால் எப்படி இருக்க முடியும்? திருவள்ளுவர் கேட்குறேன். ஒரு வெண்டைக்காய் எடுக்கிறீங்க செடியிலேருந்து, அந்த வெண்டைக்காய் செடி அழிஞ்சிருமா அப்படியே? என்ன என்ன ஆகும்? மறுபடியும் தண்ணி ஊற்றினீங்கன்னா மறுபடியும் வரும். அந்த செடி நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்கு தான் அப்படி கொடுக்குது, அது இறைவனுடைய படைப்பு. நீ ஒரு ஆட்டையும் ஒரு கோழியும் கொன்றுறீங்க, அந்த உயிர் அப்படியே போயிருமா? அந்த உயிர்னால வேற ஏதாவது ஒரு உயிர் வருமா? பல பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத காரணம் ஓவர் நான்வெஜ். இது வந்து சயின்டிஃபிக்காகவும் பிரச்சனை, அருள் ரீதியாகவும் பிரச்சனை, பொருள் ரீதியாகவும் பிரச்சனை. சிம்பிளாக சொல்லிடுறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி வரக்கூடிய இறைச்சி எல்லாமே இன்ஜெக்டடு. இன்ஜெக்டட்னா என்ன? கலப்படம் செய்யப்பட்டது, கெமிக்கல்ஸ்னால நிரப்பப்பட்டது. மாட்டுக்கும் ஊசி போடுறான், ஆட்டுக்கும் போடுறான், கோழிக்கும் போடுறான், இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால்? வள்ளலார் வந்து உருகுனார் அப்படின்னா மலை உருகி அடுத்த வினாடி மலை வரும். நீங்கள் அதை பண்ணி காட்டுங்க, நான் வேணால் நிறுத்திடுறேன், நான் சாப்பிடாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். அப்போ இதெல்லாம் உங்களால் பண்ண முடியாதுன்னா அதெல்லாம் அவங்க பண்ணவங்க, பண்ணிட்டு இருக்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. வரப்பிரசாதமாக அமைந்த இமயமலைகள் சிவபெருமான் குடியிருக்கக்கூடிய பகுதியாக நமது இந்து மக்கள் வந்து அனைவரும் கருதுகின்றனர். இமயமலைக்கு பின் இமயமலைக்கு முன்னு ரெண்டு வகையாக ஒவ்வொரு மனிதனுடைய இமயமலை பயணத்தையும் வந்து பிரிக்கலாம். நிறைய சித்தர்கள், நிறைய முனிவர்கள், நிறைய மகான்கள், நிறைய ரிஷிகள் ஜலசமாதியா இருக்காங்க, ஜீவ சமாதியா இருக்காங்க, ஒளி உடலா இருக்காங்க. June 29 July 6 கிட்டத்தட்ட ஒரு 7-8 வந்து ஒரு ட்ரெக்கிங் எல்லாம் போய் அற்புதமாக சிவபெருமானின் நேரடி அருளை பெறுவதற்குண்டான ஒரு மகா யாத்திரையாக வந்து இந்த கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத் ட்ரிப் வந்து இருக்க போகுது. இந்தியாவில் இருக்கிறவங்களும் சரி, வெளிநாடுகளில் இருக்கிறவங்களும் சரி, யார் வேண்டுமானாலும் உங்களது பெயர்களை வந்து கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்து கொள்ளலாம். சாதாரணமான இடங்களில் நாம் மெடிடேஷன் பண்ணுறதுக்கும் இமயமலை போன்ற இடங்களில் வந்து மெடிடேஷன் பண்ணுறதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வித்தியாசத்தை, மாபெரும் ஆற்றலை வந்து நீங்கள் வந்து நேரடியாக வந்து உணரப்போகிறீர்கள். உங்கள் அனைவரையும் கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத் யாத்திரையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பரம்பொருள் யோகம் கூட பயணம் பண்ணும்போது, பரம்பொருள் ஈவெண்ட்டை வந்து கொண்டாக்ட் பண்ணும்போது என்ன ஒரு திருப்தி வருதுனாக்கா, அந்த ஆன்மாக்கு ஒரு நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி அந்த கிளாஸில் வந்து அவளை கொண்டு வந்து உட்கார வைக்கிறது. மற்ற தெளிவுகள் எல்லாம் வந்துட்டு குருஜி வந்து அந்த இடத்துல கொடுக்குறாங்க. அவங்களோட தேடல் நிறையா இருந்திருக்கும், நிறையா தேடல் இருக்குது. அப்போ அந்த தேடலுக்கு எல்லாமே ஒரு பதில் வேணும்னாக்கா பரம்பொருள் யோகம் வந்துட்டு நல்ல ஒரு பதில் வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதே சமயத்தில் பதில் கொடுத்தோன்னே அவங்க தெளிவடைஞ்சிருவாங்களா அப்படின்னு பார்த்தா அப்படியோ இல்லை. பதில் கொடுத்தோன்னே அவங்க கொடுத்த அந்த விஷயத்தை வந்துட்டு நம்ம உள்வாங்கி அதை ப்ராக்டிஸில் கொண்டுட்டு வரும்போது மட்டுமே வந்துட்டு அந்த பரம்பொருள் யோகம் அப்படின்னா என்ன, இறைவன்னா யார், இதை உணர்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப ரொம்ப கிளியராக நம்மளுக்கு தெரிய வருது. உன் உடலை பெருக்கிக் கொள்வதற்காக இன்னொரு உயிரை கொன்று அதோடைய ஆத்மாவை பிரித்து அந்த ஊனினை நீ தின்கின்றாயே. இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் பாரபட்சம் இல்லாமல் அருள் செய்கின்ற இறைவனாக உன்னால் எப்படி இருக்க முடியும்? திருவள்ளுவர் கேட்குறார். 10 எழுதுகிறார் புலால் மறுத்தல்ல. 10 1330 10 நான்வெஜ் சாப்பிடாதன்னு எழுதுறார். ஏன் நமக்கு இன்னும் புத்திக்கு உரைக்கலை? கேட்டால் என்னென்னமோ பதில் பேசுறீங்க. சுவைக்கு அடிமையாகிய உங்கள் நாக்கு, சுவைக்கு அடிமையாகிய உங்கள் மனம் உங்களையே ஏமாற்றி உங்களை அதே பாவச் செயலை மீண்டும் 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 செய்ய தூண்டுகின்றது. இது எங்கே போய் முடிஞ்சிடும் அப்படின்னா, தப்பாக எடுத்துக்காதீங்க, உண்மையை தான் பேச முடியும். மறைச்சி வச்சு பேசுகிறக்கு ஒன்றும் இல்லை. இன்றைக்கே விட்டுறணும்னு நான் சொல்லலை, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருங்க. அதெல்லாம் பெரிய பாவச்செயல். ஒரு ஆடு சாகும்போது, ஒரு கோழி சாகும்போது அதனுடைய பதிவுகள் மொத்தமாக அந்த இறைச்சியில் இருக்கும். அந்த பதிவுகளை உண்ணும்போது அந்த பதிவுகள் உங்களது கர்ம வினைகளை அதிகப்படுத்தும், ரஜோகுணத்தை அதிகப்படுத்தும். நீங்கள் கேட்கலாம், கூட்டம் கூட்டமாக இத்தனை பேர் படைக்கப்பட்டது காரணமே அதை கொன்று சாப்பிட்றதுக்கு தான் ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அப்போ மனிதன் தான் கூட்டம் கூட்டமாக பிறக்கிறான், போட்டுடலாமா, கொண்டுடலாமா, எல்லாத்தையும் மசாக்கார் பண்ணிடலாமா? அதுக்கு வலிக்குன்றது கூட தெரியலன்னா உங்களுக்கு இருக்கிற அறிவு என்ன அறிவு? அந்த அறிவை வச்சு ஏதாவது பலன் இருக்கா நமக்கு? இறைநிலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, எப்படி மனசாட்சியே இல்லாமல் ஒரு உயிரை உங்களால் கொல்ல முடியுது?
இப்போ நான் என்ன கேட்குறேன், ஆடு மாடு கோழியை விட உங்களுக்கு அறிவு ஜாஸ்தி, அதை கண்ட்ரோல் பண்ணுற கெப்பாசிட்டி இறைவன் உங்களுக்கு கொடுத்துட்டார், அதனால் கொன்று சாப்பிட்றீங்க, அதுக்கு ஒரு லூசுத்தனமான ஒரு காரணம் சொல்கிறீங்க, சரி ஏதோ இருந்துட்டு போகுது விட்டுறேன். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நல்லா புரிஞ்சுக்கணும், நானும் நான்வெஜ் சாப்பிட்டவன் தான், நான்வெஜ் இல்லாமல் இருக்க முடியாது. அதுக்கப்புறம் இந்த புரிதலுக்கு வந்ததுக்கப்புறம் வாழ்க்கையில் கொஞ்சமாக அது மாறணும்ல, அந்த மாற்றம் வரணும். இப்போ நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு 6 அறிவு 10 அறிவு இருக்கக்கூடிய ஒரு உயிரினத்தை இறைவன் படார்னு கொண்டு வர்றார். அந்த உயிர்களுக்கு சாப்பாடு வேறு எதெல்லாம் இருந்தாலும் கூட அந்த உயிர்களுக்கு மனித கறினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, அதனால் கூட்டம் கூட்டமாக போட்டு தள்ளி உங்களை சாப்பிடுது. கை சூப்பு வைக்கிது, கால் சூப்பு வைக்கிது, காதை பிச்சு எடுத்து சாப்பிடுது, கண்ணை நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிடுது உயிரை வச்சுக்கிட்டு. ஏற்றுக்க முடியுமா உங்களால்? ஏற்றுக்க முடியுமா? ஹானஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுங்க. அப்போ உங்களை கேள்வியே காலன்னு இந்த ஆட்டம் அப்படி தானே, எல்லாரும் செய்கிறேன் நானும் செய்கிறேன், எல்லாரும் சாகிறேன் நீங்களும் போய் செத்துருங்க, எதுக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு? அப்படி முடியுதா உங்களால்? தயவு செய்து உங்கள் மனநிலையை மாற்றிக்கொள்ளுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கங்க. பரம்பொருள் யோகம் பண்ணணுன்னா நான்வெஜ்ஜை விட்டே ஆகணுன்றது கம்பல்ஷன் கிடையாது, நான் யார்கிட்டயும் சத்திய வாக்கு வாங்கலை. மனசாட்சியோடு கொஞ்சம் செயல்படுங்க, கொஞ்சமாக மனசாட்சியோடு செயல்படுங்க. இறைவனால் படைக்கப்பட்ட உயிரை அழிப்பதற்குண்டான அந்த உரிமை உங்களுக்கு கிடையாது. நீங்கள் அப்படி உயிரை கொன்னீங்கன்னா அதுக்குண்டான பாவத்தை நிச்சயமாக அனுபவிக்கணும். யாராவது அறிவாளி இல்லை, அப்புறம் செடிகளுக்கு தான் உயிர் இருக்குது, அதுக்கு தான் இருக்குது, அப்புறம் கடுப்பாயிரும். நான் அப்புறம் இதெல்லாம் நான் 10 வீடியோக்கு மேலே பேசிட்டேன், மறுபடியும் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஒரு தக்காளியை பறிக்கிறீங்கன்னா செடியே அழியுமா இல்லை தக்காளி மறுபடியும் வந்துடுமா அந்த செடியில்? தக்காளியே ஒரு செடியிலேருந்து பறிக்கிறீங்க, செடி அழிஞ்சிருமா அதோட தக்காளியை பறித்தோன்னு? ஒரு வெண்டைக்காய் எடுக்கிறீங்க செடியிலேருந்து, அந்த வெண்டைக்காய் செடி அழிஞ்சிருமா அப்படியே? என்ன ஆகும்? மறுபடியும் தண்ணி ஊற்றினீங்கன்னா மறுபடியும் வரும். அந்த செடி நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்கு தான் அப்படி கொடுக்குது, அது இறைவனுடைய படைப்பு. நீங்கள் ஒரு ஆட்டையும் ஒரு கோழியும் கொன்றுறீங்க, அந்த உயிர் அப்படியே போயிருமா? அந்த உயிர்னால வேற ஏதாவது ஒரு உயிர் வருமா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கருவை இருக்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க? பல பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத காரணம் ஓவர் நான்வெஜ். இது வந்து சயின்டிஃபிக்காகவும் பிரச்சனை, அருள் ரீதியாகவும் பிரச்சனை, பொருள் ரீதியாகவும் பிரச்சனை. சிம்பிளாக சொல்லிடுறேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்றைக்கி வரக்கூடிய இறைச்சி எல்லாமே இன்ஜெக்டட். இன்ஜெக்டட்னா என்ன? கலப்படம் செய்யப்பட்டது, கெமிக்கல்ஸ்னால் நிரப்பப்பட்டது. மாட்டுக்கும் ஊசி போடுறான், ஆட்டுக்கும் போடுறான், கோழிக்கும் போடுறான், இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால்? இல்லையா? நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் இன்றைக்கி கோழியே கிடையாது, கோழி மாதிரி. இறைச்சி எந்த வகையில் சாப்பிட்டாலும் தவறுதான். உடலை ஊனினை நிச்சயமாக உண்ணக்கூடாது. மனித அறிவு கொடுத்தது அதுக்கு தான், சிந்திங்க, அது ஒரு உயிரா பாருங்க. இப்போ நான்வெஜ்லேருந்து வெஜ்ஜுக்கு மாறிடுவீங்க. என்னடா இந்த கேள்வி கேட்டால் இதுக்கப்புறம் திருந்தலைன்னா நம்ம என்ன பண்ணி துளையிறது? இனிமேலாவது திருந்துவோம், திருந்திருவீங்க. பட் ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணணும், ப்ரோட்டீனும் ஒமேகா 3 இந்த நான்வெஜ்ஜில் அதிகமாக கிடைக்கிறது. நீங்கள் வெஜ்ஜுக்கு மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னா நியூட்ரல் பண்ணணும், இல்லாட்டினா ஹெல்த் போயிடும். மைண்டில் வச்சுக்கோங்க, ப்ரோட்டீனும் ஒமேகா 3 விட்டமினும் B12 இந்த மூன்றும் வெஜ்ஜில் எதில் கிடைக்குதுன்னு பார்த்து பார்த்து அதிகமாக சாப்பிடணும். பன்னீரில் கிடைக்கும், சோயாவில் இருக்குது, அது போக நம்ம ப்ரக்கோலியில் இருக்குது, சுண்டலில் இருக்குது, கருப்பு சுண்டலில் இருக்குது, வெள்ளை சுண்டலில் இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பார்த்து சாப்பிட்டுக்கணும். மீட்டு ஒரு கடைக்கு போனோன்னே வெட்டி ரெடியாக வச்சுருக்கேன், அதனால் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து படார்னு சாப்பிட்றலான்ற மனநிலையில் தயவு செய்து இருக்காதிங்க. நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸ் வரீங்க வரல, அது ரெண்டாவது. இதுதான் பதில், இதுதான் முடிவான வாக்கு, இதுதான் எண்டு. வள்ளலார் சிவானந்த பரமஹம்சர் திருவள்ளுவரோட நீங்கள் பெரிய அறிவாளிகள் இல்லை, ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? இல்லைங்க, கொஞ்சம் அறிவு ஜாஸ்தி இருக்கா. திருவள்ளுவர் இங்கே மறைஞ்சாருன்னா அமெரிக்காவில் காட்சி கொடுப்பார், அதை பண்ணி காட்டுங்க. நீங்கள் சொல்கிறத வேணால் நான் கேட்குறேன். வள்ளலார் வந்து உருகினார் அப்படின்னா மலை உருகி அடுத்த வினாடி மழை வரும். நீங்கள் அதை பண்ணி காட்டுங்க, நான் வேணால் நிறுத்திடுறேன், நான் சாப்பிடாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். அப்போ இதெல்லாம் உங்களால் பண்ண முடியாதுன்னா அதெல்லாம் அவங்க பண்ணவங்க, பண்ணிட்டு இருக்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. புரியுதா? இப்போ வேறு மார்க்கங்கள் வேறு மதங்கள்லாம் சாப்பிட்றாங்களே, இது பேசவே பேசாதீங்க. அது நிறையா இடைச்செருகல்கள் வந்துருச்சு. இப்போ நான் சொன்ன தேவையில்லாத பஞ்சாயத்தெல்லாம் போகும். இப்போ நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும்தான் புரிஞ்சுக்கணும், இறைவனை உணர்ந்தவன் ஒருபோதும் இன்னொரு உயிரை கொல் என்று சொல்ல மாட்டான். சிம்பிள், அவ்வளோதான். இறைவனை உணராதவன் தான் இன்னொரு உயிரை கொல்லுன்னு சொல்லுவான். இறைவனை உணர்ந்தவன் இன்னொரு உயிரை கொல் என்று நிச்சயமாக சொல்ல மாட்டான். நீங்கள் முதல்ல நான்வெஜ்ஜை விட்டுட்டு
இந்த ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எல்லா உயிர்களும் தன் உயிர் போல் கருதி நீங்கள் உதவி பண்ண ஆரம்பிங்க, உங்களோட எல்லா பிரச்சனையும் ஒவ்வொன்றா சாப்பிட்டுட்டாகும். சேலஞ்ச், ஓப்பன் சேலஞ்ச், கிளியர். பிற உயிர்களுக்கு எப்போ நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களோ உங்கள் உயிரை இறைவன் பார்த்து பாரு. இவ்வளோதான் சிம்பிள் காமன் சென்ஸ். நீலாயுள் நிறை செல்வம் வான் புகழ் நற்பேறு நன்னிலம் நன் மக்கள் எவ்வளோ இருக்கு, எவ்வளோ இருக்கு, எவ்வளோ இருக்கு. அன்பு தகுந்த வாழ்க்கை, அன்பை சார்ந்து நாம் மாற்றிக்கொள்கின்ற வாழ்க்கை, பிற உயிர்களின் மீது நாம் செலுத்தக்கூடிய அன்பு, இட்ஸ் ஆல் கெட்டிங் கவுண்டட். இறைவன் எந்த கால்குலேஷன் எடுப்பார்னா, இப்போ நீங்கள் அமெரிக்காவுக்கு விசா அனுப்புறீங்கன்னா பேங்க் பேலன்ஸை செக் பண்ணுவான், கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுவான். இது ரெண்டு தான் மெயின். இன்னொன்று மூணாவது என்ன பார்ப்பானா, வந்தால் அங்கேயே தங்கிடுவீங்களா இல்லை திருப்பி உங்கள் நாட்டுக்கு போயிருவீங்களான்னு பார்ப்பான். நீங்கள் எத்தனை ரெக்கார்டை கொடுத்தாலும் இந்த மூணு ரெக்கார்டை தான் மெயினாக பார்ப்பான். எஸ்ஆர்னோ பணம் இருக்கா, வந்தால் அவனால் செலவு பண்ண முடியுமா, ஒன்று. ரெண்டாவது இங்கே இருந்துருவானா இல்லை திரும்பி கிளம்பிடுவானா, ரெண்டு. மூணாவது ஏதாவது கிரிமினலாக நாடு கடத்தி வரானா, ஏதாவது திருட்டுத்தனமாக வரானா. இது மூணு கிளியராக இருக்குன்னா விசா கிராண்டட். சேம் லைக் தட், இறைவன் நீங்கள் எத்தனை டாக்குமெண்ட் வச்சுருந்தாலும் மூணு டாக்குமெண்ட்டை தான் பார்ப்பார். முதல் டாக்குமெண்ட், எவ்வளவு அருளை சேர்த்திருக்கின்றான், ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட். செகண்டு தான் மெயினான டாக்குமெண்ட், என்ன அப்படின்னா எவ்வளவு அருளை சேர்த்திருக்கின்றான், இதுதான் செகண்ட் டாக்குமெண்ட். மூன்றாவது டாக்குமெண்ட் ரொம்ப 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 மெயினான டாக்குமெண்ட், சொல்லுங்க பாப்பா என்ன டாக்குமெண்ட்டுன்னு, எவ்வளவு அருளை இவன் சேர்த்திருக்கின்றான். ஆக மொத்தம் இறைவன் கேட்கக்கூடிய மூணு கேள்வி என்ன, மூணு மெயினான கேள்வி சொல்லி கொடுத்துருக்கேன், மறந்துடக்கூடாது. சொல்லுங்க என்ன கேட்பாரு, இன்னும் சிம்பிளா சொல்றேன், அருளை சேர்த்தாயா, ஃபர்ஸ்ட் கேள்வி. ஓகே, ரெண்டாவது கேள்வி என்ன கேட்பாரு, ரெண்டாவது என்ன கேட்பாரு, அருளை சேர்த்தாயா தான் கேட்பாரு. மூணாவது லாஸ்டா ஒரு கேள்வி கேட்பாரு, என்ன கேட்பாரு, அருளை சேர்த்தாயா. இப்ப நான் கேட்கிற இறைவனுக்கு அப்புறம் பதில் சொல்ல, எனக்கு பதில் சொல்லுங்க, அருளை சேர்த்தாயா. என்கிட்ட சொல்றதுக்கே பதில் இல்லை, நாளைக்கு செத்துட்டீங்கன்னா அவர்கிட்ட போய் எப்படி இப்ப சொல்லுவீங்க, பதில் சொல்லுவீங்க. இந்த கேள்விக்கு நான் பதில் கண்டுபிடிச்சிட்டா அவர் கேள்வி கேட்டா பதில் சொல்லுவேன், தெரியல நீங்க சொன்னபடி நடந்த ஏதோ நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன் நினைக்கிறேன், நீங்களே பார்த்து செட்டில்மெண்ட் பண்ணுங்க, பைசல் பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன். உங்ககிட்ட பதில் இருக்கா, பதிலை தயார்படுத்திக்கங்க. ஓகே, அன்பை வளர்த்து கொள்ளுங்கள், அருளை வளர்த்து கொள்ளுங்கள், பிற உயிர்களை தன் உயிர் போல நேசியுங்கள். அதில் தான் இறைவன் இருக்கிறார். ஏன்னா இறைவன் மேஜிக்கில் இல்லை, இறைவன் வந்து ஆச்சரியத்தில் இல்லை, இறைவன் அகம்பாவத்தில் இல்லை, இறைவன் எதில் இருக்கிறார், சிறு கள்ளம் கபடம் இருந்திடாத அன்பில் இருக்கிறாய். எவ்வளோ பெரிய வார்த்தைங்க, உனக்காக பல கோடி இங்கு வாரி இறைக்கிறார்கள், உன்னை காண அருள் சேர இங்கு யாரு நினைக்கிறார்கள், அகங்காரம் அதிலும் இல்லை அலங்காரம் அதிலும் இல்லை. அப்படின்னு என்ன சொல்றாங்க, சிறு கள்ளம் கபடம் இருந்திடாத அன்பில் இருக்கிறாய், உணர்ந்தேன் உணர்ந்தேன் உனையே, உணர்ந்தேன் உணர்ந்தேன் இனியே. இறைவன் எதுல இருக்கிறாரு, இறைவன் எதில் இருக்கிறாருன்னு கேட்கக்கூடாது, இறைவன்னா யாருன்னு கேட்கணும். இறைவன்னா யாரு, அன்புதான் இறைவன், அன்பே கடவுள். அன்பாக எவன் ஒருத்தன் இருக்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாரான்னா, வாசி யோகம் தேவையில்லை, மெடிடேஷன் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. அன்பாக இருந்தீங்கன்னா இறைவன் வந்து உள்ளே உட்காந்துப்பார், போகவே மாட்டார், எழுதித்தார். கிளியர், குருகடாட்சம், மகிழ்ச்சி. பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேல வந்து நம்ம ரொம்ப கிளியரா மிகவும் தெளிவாக வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன். ரொம்ப கிளியரா பேசியிருக்கேன். அந்த 24 ஹவர் சத்சங்கெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸ்ல. சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம கிளியரா கண்டினியூவா காலையில இருந்து நைட் வரைக்கும் பேசியிருக்கேன், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது போக ஏகப்பட்ட வீடியோஸ்ல ரொம்ப பிராக்டிக்கலா பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை நீங்க மாறணும் இல்லை உங்கள் லைஃப்பில் மாற்றிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒன்று உங்கள் குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்கள் பாருங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள்,
அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.